வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் அப்படியே யூஸ் பண்ணாமல் அதை ஜூஸ் எடுத்து அதிலிருந்து ஹல்வா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 கேரட், ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி கட் பண்ணி 4 கப் ஜூஸ் வர்ற அளவுக்கு எடுத்து வச்சுக்கிடணும். அதே கப் அளவுக்கு 1 கப் கோதுமை மாவு, 2 கப் சுகர், 1 கப் நெய், முந்திரி, திராட்சை தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவோட அரைச்சி வச்ச அந்த கேரட் ஜூஸை 4 கப் 1:1 ஆட் பண்ணுங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விடணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த கேரட் மிக்சரை அதே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். மிதமான தீலையே இதை குக் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை கொஞ்சம் நல்லா இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கேரட் மிக்சரோட சுகர் நல்லா கலக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் சுகரை கேரமலைஸ்டு பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நானே கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன், லைட்டாக ஆட் பண்ணிவிட்டேன். அகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் கேரட் ஜூஸ் தான் எடுத்துருக்கிறேன். கேரட்டை அப்படியே துருவி கூட ஹல்வா பண்ணலாம், பட் அதுக்கு இன்னும் நிறைய கேரட் தேவைப்படும். இதில் 4 கேரட் மட்டும்தான் வச்சு 1/2 கேஜிக்கு வர்ற அளவுக்கு ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஸ்டவ்வெலாம் யூஸ் பண்ணலை, நார்மலாக ஒரு பாத்திரத்தில் தான் குக் பண்ணுறேன். அடிக்கடி உங்களோட ஃப்ளேம் மட்டும் மீடியம் ஹையாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாடை பிடிக்கும் அப்படின்னா 2-3 ஏலக்காவை இது மாதிரி நல்லா தட்டி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏலக்காவை ஆட் பண்ணதும் திரும்ப லைட்டாக கலரி விட்டுருங்க. அடிக்கடி இதோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட டெக்ஸ்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இன்னொரு சைடு பிரியாணி ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. திரும்ப 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும்.
இந்த கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில நிமிடம்தான், இதை நல்லா கிளறி விடணும். இந்த டைமில் கண்டிப்பாக நம்மளோட ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா டக்குன்னு அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு திரும்ப கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு மொத்தமாக 5 ஸ்பூன் நெய் தேவைப்பட்டது ஹல்வா மேக் பண்ணுறதுக்கு. நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஹல்வா ரொம்ப சூப்பராகவே குக் ஆயிருக்கு. ஒரு சைடு பிரியாணியோட ஸ்பைசி ஸ்மெல், இன்னொரு சைடு ஹல்வாவோட ஸ்வீட் ஸ்மெல், அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. இன்னொரு பவுலில் ஆயில் இல்லை அப்படின்னா லைட்டாக கீ அப்ளை பண்ணிக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஹல்வாவை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த கிளிப் எங்கள் பாப்பா எடுத்தது, ஸோ என்னால் ஓரளவு தான் கவர் பண்ண முடிஞ்சது. பாருங்கள் ஹல்வா எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. இதை ஒரு ஈரமில்லாத பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 வீக்கில் இருந்து 10 டேஸ் அதுக்கு மேலே கூட கெட்டு போகாமல் நல்லா தான் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் இது 2 நாள் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா எல்லாருமே ஸ்வீட் பிரியர்கள் தான், டக்குன்னு காலி ஆகிடும். செஞ்சு முடித்து அதோட சூடு கூட ஆறலை, எங்கள் வீட்டு வாழுங்க பண்ணது அந்தளவுக்கு சேட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம்.